இந்த படம் மாவீரன் கிட்டு உருவானதுக்கு முழுக்க முழுக்க சந்தரசாமி சார் தான் காரணம். ஏன்னா உடனே இமீடியட்டாக உடனே இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். சில காரணங்களால் ஒரு படம் ஒரு 45 days வந்து நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போச்சு. எந்த வித தடங்களும் இல்லாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக அந்த படம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் தான் சந்தர்சன் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெண்ணிலா கபடி குழு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் நின்னோம், நானும் விஷ்ணுவும். மறுபடியும் ஆஃப்டர் 8 இயர்ஸ் மறுபடியும் நானும் விஷ்ணுவும் அதே மாதிரி கணக்கம்பட்டி வில்லேஜில் போயிட்டு இந்த படம் ஷூட் பண்ணோம். எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஷூரி எல்லாருமே வந்து அதே மக்கள் எங்களை அதே அன்போடு பார்த்துக்கிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பேசணும். ஏன்னா அது நிறைய பேர் வந்து உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், சிறுதிவியால் ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங்கே போயிருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து ரன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா வந்து சாதாரணமாக வந்தோம் நடித்தோம் நின்றோம்னு போக முடியாது. இந்த படத்தில் நிறைய விக்கு மாட்டணும், நிறைய ரன்னிங் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டராக இருந்தால் கூட ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க, ஆத்மாத்மா ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் இமான் சாரோட நான் 4th time ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப செட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருமே கேட்பாங்க வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வேலை நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முக்கிய ரீசன் வந்து நான் வந்து என்னுடைய வேலையை மட்டும் பார்க்குறது தான் மெயின். எடிட்டர்னால் எடிட்டருடைய பொறுப்பில் முழு விலை இருக்கும். மியூசிக் டைரக்டர் வேலையில் ரீரெக்கார்டிங் கொடுத்துட்டேன்னா அவர் பார்த்துக்குவார், போயிட்டு இங்கே ஒரு பிட்டு வாசிங்க அங்கே ஒரு பிட்டு வாசிங்க இந்த வேலையெல்லாம் இருக்காது. ஸோ இமான் சார் வந்து முழுக்க முழுக்க டேக் அவுட் பண்ணி போயிடுவார். இந்த படத்தில் வந்து ரொம்ப 3 முக்கியமான சாங் மெலோடி சாங்ஸ். ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சது உயிரெல்லாம். அந்த சாங் வந்து ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நான் பண்ண படங்கள்லேயே தி பெஸ்ட்டு சாங் அப்படின்னா உயிரெல்லாம் சாங்காக தான் இருக்கும். ஏன்னா சில சாங் விஷுவல் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு படம் பண்ணது அந்த ஒரு சாங் ஷூட் பண்ண ஒரு விதமே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்தி கொடுத்துச்சு. ஒரு பாடல் வந்து ஒரு படம் பண்ணதுக்குண்டான ஒரு திருப்தியை வந்து கொடுக்கும் அப்படின்னா அது உயிரெல்லாம் சாங் தான் சொல்லுவேன். அது யுகபாரதியாகவும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய விகடன் இன்டர்வியூலும் கூட சொன்னேன், என்னுடைய 4 படங்களை வெண்ணிலா கபடி குழு மட்டும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா ஜீவா, ஆதலால் காதல் செய்வீர், அழகசாமி குதிரை மிகப்பெரிய அளவுக்கு வசூல் ரீதியாக வெற்றி பெறலை. அதை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த படத்துடைய திரைக்கதை எழுதியிருக்கேன். திரைக்கதையுடைய வேகம், அந்த படத்தில் நான் சொன்ன எமோஷனல் மிக சரியாக அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். விஷ்ணு, ஸ்ரீதிவ்யா, சூரி எல்லாருமே இந்த படத்தில் வந்து அவங்களுடைய கதாபாத்திரங்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹரி சுத்தமன் பாண்டிநாடுக்கு அப்புறம் இந்த கதை எழுதும்போது சின்ன கதாபாத்திரமாக தான் இருந்துச்சு. படமாக வந்து நிற்கும்போது வேறு அளவுக்கு வந்து நின்றுருக்குது. பேய் மாதிரி இருக்கா அப்படி என் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் எடிட்டிங்கில் பார்க்கும்போது சொல்லுவாங்க வேறு மாதிரி இருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஹரி சுத்தமனுக்கு இந்த படம் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திபன் சார், அவரை பற்றி பேசாமல் இந்த என்னென்னா வந்து ஒரு பார்த்திபன் சாரை வந்து ஒரு நடிகரை மீறி ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவர் அமைச்ச திரைக்கதையாக இருக்கட்டும், அவர் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்ப நேர்த்தியாக பார்ப்பார். எல்லாருமே வந்து பணம் சம்பாரித்து எல்லாருமே பாண்டியராஜ் தான் பார்த்தேன் இருங்க வர்றேன் எல்லாருமே பணம் சம்பாரித்து மறுபடியும் படத்துக்குள்ளேயே போடக்கூடிய கமல்ஹாசனுக்கு அப்புறம் பார்த்திபன் சார் தான். ஸோ அவருடைய ஒவ்வொரு பணமும் மறுபடியும் சினிமாவுக்குள்ளேயே தான் வந்து சொல்லிட்டே இருக்குது. நல்ல படைப்புகளை கொடுக்கணும்னு அவருடைய அந்த தாகம் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும்னு நான் நம்புகிறேன். சின்ராசுங்கிற கதாபாத்திரத்தில் அவரும் நானும் ஒரு 20 நாட்கள் பணியாற்றியிருக்கோம். மிக சிறப்பாக ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு வந்து கதை சொன்னதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போது வந்து என்கிட்ட கேட்டார், சார் கரெக்டாக இருக்காது சார், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னா சார், சார் ரொம்ப சரியாக இருக்குது சார், நான் வந்து ரசிச்சிட்டு இருக்கேன் உண்மைக்கு சொல்லணும்னா. ஸோ அந்த கதாபாத்திரத்தை எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே டைலாக் டெலிவரியில் ஒரு எல்லாருமே பயமுறுத்துனாங்க, பார்த்திபன் சார்ட்ட டைலாக் கொடுத்தா கொஞ்சம் குண்டக்க மண்டக்கெல்லாம் பேசுவார், இப்படி மாற்றி போடுவார் அப்படி மாற்றி போடுவார், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் படத்தில் வந்து அந்தந்த டைலாக்ஸு, சார் இந்த டைலாக்ஸு ரொம்ப நல்லா இருக்குது பட் இந்த ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆழம் கிடைக்கும் நம்புகிறேன்
அவர் பாரு அவர் சொல்லக்கூடிய ஒரு 20 சஜஷன் சொல்லியிருப்பார், 20 வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு பலமாக தான் இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றி சார். சார் நான் பாராட்டுறேன் சார். சார் சீரியஸாக வந்து உண்மைக்குமே வந்து நான் வந்து ஏன்னா எங்களுடைய வேகம் தெரியும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு 500 க்ரௌடு கேமரா 2 டப்பு டப்பு டப்புன்னு எடுத்துகிட்டே இருப்போம். அந்த ஸ்பீடுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக நடித்தால் மட்டுமே தான் முடியும். ஏன்னா வந்து 500 மொத்த ரோடுமே பிளாக் பண்ணி எடுத்தோம். ஸோ ஹோல் அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பாத்தியம் சாருடைய சீன்ஸாக எல்லா கேரக்டர் டைலாக் பேசிகிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அது அன்றைக்கி ஷூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பட்ஜெட் ரீதியாக வந்து அதுக்கப்புறம் அது 3 எடுக்க வேண்டிய சீக்வன்ஸு. ஆனால் பாத்தியம் சார் வந்து எந்த இடத்துலையுமே எந்த ஒரு 1 டேக்கே போகலை. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு 1 டேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எதாவது ட்ராலி ஈலி மிஸ் ஆயிருந்தால் மட்டும்தான். ஸோ மற்றபடி எல்லா இடத்துலையுமே பார்த்திவன் சார் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காரு. ஸ்ரீதீவாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜீவாவோட பெட்டர் ரோல், பெர்ஃபார்மராக ரேவதி மேடம் மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைக்கும். விஷ்ணு நானும் சேர்ந்து பண்ணுற தேர்ட் ஃபிலிம் கண்டிப்பாக 4th ஃபிலிம் கண்டிப்பாக பண்ணுவோம். அது இப்போவே வந்து எங்கள் ரெண்டுத்துக்குமே பேச ஆரம்பிச்சிட்டோம், கண்டிப்பாக 4th ஃபிலிம் பண்ணுவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வசனகர்த்தாங்கிறத விட இந்த படத்தில் வந்து ஒரு உதவியாளராக, ஒரு அஸ்டனேட்டராக கூட இருந்து ஸ்கிரிப்டில் எல்லா விதத்துலேயுமே யுகபதியை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டப்பிங் முதல் கொண்டு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக யுகபதியாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் இதே மேடையில் ஒரு விழா, ஒரு சக்ஸஸ் மேடையில் ரஞ்சித் சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த மேடையில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய தம்பி தாய் சரவணன் தான் மொத்த வேலைகளையும் தூக்கி போட்டு சுமந்தாப்படி. ஸோ அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டேஜுக்கே வரமாட்டேன் அப்படி ஆச்சரியம் இன்றைக்கி இந்த படத்துக்கு ஸ்டேஜுக்கெலாம் வந்திருக்கா அப்படி. ஆனால் எந்த ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வியூக்குமே வரமாட்டேன் அப்படி. மொத்த உழைப்பும் மொத்த டீமும் அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச், ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு வந்து இந்த ஆல்பம் மிக சிறப்பாக வந்திருக்கு. இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறோம், டைம் இல்லை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய அசன்டேட்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேல்டா சார் டைம் இல்லை, அதனால் ஸ்டேஜுக்கு கூப்பிடலன்னு நினைக்கிறேன். பாலசுப்ரமணியம் சார் எல்லாருக்கும் இந்த விழாவுக்கு வந்ததுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய அஸ்னேட்டை ஒர்க் பண்ணி நான் கேட்டுக்கிட்டதுக்காக குளநீர் கூட்டம் படத்துடைய டைரக்டர் பாலாஜி எனக்காக வந்து இந்த படத்தில் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணி கொடுத்தாருக்கு, அவருக்கு என்னுடைய தேங்க்யூ தெரிவிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.